புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் பிரகதம்பாள் ஆலயத்தில் பின்புறத்தில் அமைந்திருக்கும் மங்களங்குளத்தைச் சுற்றிலும் பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாத வகையில் குப்பைகள் குவியலாக கிடப்பதாலும் இறந்த நாய்கள் பூனைகளை கொண்டு வந்து இப்பகுதியில் போடுவதால் இப்பகுதியில் சுற்றியுள்ள மக்கள் குடியிருக்க முடியாத நிலையில் துர்நாற்றம் வீசி வருவதால் தினம் தினம் அப்பகுதி மக்கள் இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் இந்த குளத்தை கரை வழியே சிவபக்தர்கள் பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் செல்வதால் இப்பாதையில் மனித கழிவுகள் கிடப்பதால் பக்தர்கள் பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கால் வைத்து நடக்க முடியாத நிலையில் நோய் தொற்று ஏற்படும் நிலை நிலவி வருவதாகவும் இந்த குளத்துக்கரையில் சிலர் இரவு நேரங்களில் மது அறிந்துவிட்டு மது பாட்டில்களை இந்த குளத்தில் வீசிவிட்டு செல்வதாலும் அப்பகுதி மக்கள் மேலும் அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தனர். மேலும் குளத்தை சுற்றியுள்ள செடிகளை அப்புறப்படுத்தி இப்பகுதியில் சுத்தமாக பராமரிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருக்கோணம் பிரகம்பல் கோயில் அதுக்கு கிரிவல பாதையில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதை சுத்தம் பண்ணிட்டா எல்லாம் பராமரிப்பாங்க. இதில் சாமியெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க, பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ரெண்டாவது இந்த குளம் வந்து மங்களநாயகி மங்களங்குளம்னு சொல்லுவோம். இதை தூர்வாரி பல ஆண்டுகள் ஆகிடுச்சு. அதை தூர்வாரி அதுக்கு வந்து ஒரு கட்டை கட்டிவிட்டு தடுப்பு சுவர் கட்டிவிட்டு அசுத்தம் இல்லாமல் சுத்தம் பார்த்துக்கணும். ரெண்டாவது இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குப்பையெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த குப்பை விட்டுற இடத்த வந்து கவர்மெண்ட் இடம் தான் இது. இதை பராமரிப்பு பண்ணி இது ஒரு ஆஸ்பத்திரியோ எதுவும் கட்டா இன்றைக்கி இந்த ஆஸ்பத்திரி வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வந்து வாடகை தான் இருக்குது. ஏன் அந்த வாடகை கொடுத்துருக்கணும்? இந்த இடத்து சுத்தம் பட்டு ஒரு ஆஸ்பத்திரி கட்டி விடலாம். இவ்வளோ சேஃப்டி இருக்குது. இந்த வேலிகள் தடுப்பு வேலி அவசியம் வேணும். ரொம்ப அந்த நைட்டில் அந்த வெளியே அந்த இதை பண்ணுற செய்கிறது இதெல்லாம் இருக்குது. ஏன்னா அது பராமரிப்பு இல்லாதனால கூட இருக்குது. பராமரிப்பு செஞ்சாகணும். அது ஒன்று மங்களானு சொல்லிட்டு ஒரு தெய்வம் தான் தண்ணிக்குள்ளே இருக்குது. இந்த தண்ணியை எடுத்து தான் நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் பார்த்து செஞ்சு அரசுக்கு நல்ல ஒரு நடவடிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணம் சின்னக்கிணத்தறி 19 வார்டுலேருந்து பேசுகிறோம். பொதுமக்கள் சார்பாக பேசுகிறோம் சார். சார் ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி நம்ம இந்த பகுதியில் உள்ள சின்னக்கிணத்தருக்கு பின்னாடி உள்ள பிரகதம்பாள் கோயில் கோக்கர்ணேஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயில். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த மங்களநாயகிங்கிற ஒரு மங்களாங்குளங்கிற ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை பார்த்தீங்கன்னா பாசி பிடிச்சி போய் எந்தெந்த குளமோ சுத்தம் பண்ணுறாங்க செய்கிறாங்க. எங்களுக்கு வந்து நடப்பாதை வேண்டாம், லைட்டெல்லாம் நாங்கள் கேட்கல. அந்த தண்ணியை சுத்தம் பண்ணி கொடுங்க, அந்த கிரிவல பாதையை நீங்கள் சரி பண்ணி கொடுங்க. இவ்வளோ இதுதான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் ஒன்றும் பெருசாக நாங்கள் கேட்கல. பொதுமக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு கழிப்பணம் வேணும். இந்த பாறை ஒன்று இருக்குது பின்னாடி, பாத்ரூம் மாதிரி ஒரு 4 பாத்ரூம் இங்கே எங்களுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா ஆம்பளைங்க தனியாக லேடிஸ் தனியாக போகிற மாதிரி ஒரு பொது கழிப்பிடம். வீட்டுக்கு வீடு ஒரு பாத்ரூம் கொடுக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லுது. எங்களுக்கு வீட்டில் ஏன்னா நாங்கள்லாம் ஒரு பாறை ஏரியாவில் இருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்றைக்கு நேரத்தில் ஒரு 60 வருஷமும் நாங்கள் இங்கே குடியிருந்துட்டுருக்கோம். அதனால் எங்களுக்கு உண்டான ஒரு நல்லது கெட்டது இந்த கவர்மெண்ட் பண்ணுமா அப்படிங்கிறது இது வரைக்கும் பண்ணலை. இனிமேல் பண்ணுமா என்னங்கிறது தெரியல. பண்ண முடிஞ்சால் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி முதல்வருக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம். அதே மாதிரி இந்த கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா மலமெல்லாம் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துகிறாங்க, பாட்டில் உடச்சி போடுறாங்க, எவ்வளவோ பண்ணுறாங்க. அந்த பாதையில் ரோடு இல்லை. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட பொக்கிசம்னு சொல்லுவாங்கள்ல அந்த நகைகள்லாம் அந்த இடத்துல தான் இருக்குது. அதை பாதுகாக்கிற இடத்த ரோடே சரியில்லை. அப்புறம் எப்படி பாதுகாக்க போகிறாங்க? அறநிலைத்துறை அமைச்சருக்கு எங்களோட வேண்டுகோளாக நாங்கள் சொல்கிறோம். தயவுசெய்து இருக்கிற அதிகாரிகள் வந்து இது ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்ட்டு நம்புகிறோம். நம்பிக்கிட்டே இருக்கிறோம், இன்னமும் நம்பிக்கிட்டே தான் இருப்போம். அது நடக்குதா என்னன்னு தெரியல. வணக்கம் சார். நாங்கள் சின்னக்கனி திருக்கோவரணம் சின்னக்கனி தெருவில் மங்களவாரத்தில் ஆப்போசிட் பிரதம்பா கோயில் பின்னாடி எல்லோரும் குடியிருக்கோம். எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை, ரோட்டில் நடக்க முடியல, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இந்த குளம் வந்து மங்களவாரம் மங்களாகி இருக்கிற இடம், அந்த இடத்துல வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி ஒரு சேதம் ரோடே ஒரு இதாக இருக்குது. அதுக்கு சரியானபடி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோயில் தான் பேரர்தான் கோயில் தான், ஆனால் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. நாங்கள் கிரிவலம் போகிறதுக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தெருவில் மீன் விளக்கு எதுவுமே கிடையாது. ரோடுகளை கொடுமைப்படுத்தணும், இந்த குளத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் நல்லாயிருக்கும். எதுவுமே செய்ய மாட்டேங்கிற வராங்க போகிறாங்க, நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? அந்த நேரத்தில் தான் அவங்க எப்போ வர அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ தான் வந்து அந்த இதை பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு எல்லாமே அப்படி தான் கிடக்குது. எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்.